character, knowledge, confidence. Yes, all K higher secondary school, curriculum Parker. I love my school, it's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Knowledge for her, not forever. It's for friends to see the culture. Lovely teachers, thanks for wisdom. What's the culture, be the starter. I love my school, it's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. It's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. Yes, All K Higher Secondary School, 45/7, Billionur Main Road, Karikalam Bakkam, Puducherry 7. Good morning students, last class number card data vandu start pannirukkom illaya phylum card data odiya continuation da adhaadu card data la include agra phylums pathi da namba innaya class ku vandu continue panna porom card data complete pandrom appadinaale indha chapter namakku mudiyudhu okay va so once again neenga nam thirumbum solradhu da characters marubadi recall pannunga ovvoru phylum liyum enna character differ agudhu abindradha understand pannunga vaanga class ku la pola See, today, நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போற கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோஸ்டோமேட்டா சைக்ளோ நத்திங் பட் சைக்ளோ சர்க்கிள் ஸ்டோமேட்டா மவுத் என்ன ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் சைக்ளோஸ்டோமேட்டா ஆர் ப்ரிமிட்டிவ் சைக்ளோஸ்டோமேட்டாவில் இருக்கிற எல்லா விஷயமே வந்து ப்ரிமிட்டிவ் அதாவது அப்போ தான் அந்த ஆர்கனிசமில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறது ஓகேவா ப்ரிமிட்டிவ் பொய்க்ளோதெர்மிக் ஜாலஸ் அக்வாட்டிக் வெர்டபிரேட் இது வந்து பொய்க்ளோதெர்மிக் அப்படின்னு சொல்கிறாங்க தென் ஜாலஸ் அக்வாட்டிக் வெர்டபிரேட் அண்ட் ஆர் எக்டோ பேராசைட் ஆன் சம் ஃபிஷஸ் பெரிய பெரிய ஃபிஷ் மேலே வாழற ஒரு பேராசைட்டிக் ஃபிஷஸ் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இது வந்து எக்டோ பேராசைட் அப்படின்னு சொல்கிறாங்க தென் பாடி இஸ் ஸ்லெண்டர் வளைவா அண்ட் ஈல் லைக் பியரிங் 6 to 15 பேர் ஆஃப் கில்ஸ் பாருங்க கில் வந்து எப்படி இருக்கு கில் ஸ்லிட்டா இருக்கா கில் கிளெஃப்டா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈல் லைக் பியரிங் 6 to 15 பேர் ஆஃப் கில் ஸ்லிட் ஃபார் ரெஸ்பிரேஷன் ரெஸ்பிரேஷனுக்காக கில் ஸ்லிட் ஆனது 15 பேரா இருக்கு மவுத் இஸ் சர்க்குலர் மவுத் வந்து ரவுண்டா இருக்குமா வித்தவுட் ஜாஸ் ஆர் சக்டோரியல் அதாவது வித்தவுட் ஜாஸ் ஜாஸ் கிடையாது ஆனா சக்டோரியல் அதாவது உறிஞ்சுற மாதிரி அந்த மவுத் வந்து எப்படி அதோடைய ஃபுட்டை எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறிஞ்ச மாதிரி அதனால இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா சக்டோரியல் ஹார்ட் இஸ் 2 chambers அதோடைய ஹார்ட் வந்து எத்தனை சாம்பரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 chambers அண்ட் சர்க்குலேஷன் இஸ் ஆஃப் க்ளோஸ்டு டைப் ஓப்பன் டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டமா க்ளோஸ்டு டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தென் நோ பேர்டு அப்பண்டேஜஸ் இது வந்து ஒரு தனி கேரக்டர் ஓகேவா இதில் என்ன கிடையாது பேர்டு அப்பண்டேஜஸ் கிடையாது தென் கிரேனியம் அண்ட் வெர்டெப்ரல் காலம் ஆர் கார்டிலேஜினஸ் இந்த வெர்டெப்ரல் காலம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கார்டிலேஜினஸ் தட் இஸ் நத்திங் பட் மேடப் ஆஃப் கார்டிலேஜினஸ் டிஷ்யூ ஆர் கார்டிலேஜினஸ் மசில் அப்படின்னு சொல்லலாம் தென் சைக்ளோஸ்டோம்ஸ் ஆர் மரைன் மறுபடியும் சொல்கிறது தான் லேண்டா டெரஸ்ட்ரியலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி சரி வாட்டரா டெரஸ்ட்ரியலா அப்படின்னு பார்த்தோன்னா மரைன் பட் மைக்ரேட் டு ஃப்ரெஷ் வாட்டர் ஆனால் மரைன் தான் ஆனால் ஒரு விதமான வாட்டர்லேருந்து இன்னொரு டைப் ஆஃப் வாட்டருக்கு மாறுமா பட் மைக்ரேட் டு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார் ஸ்பாயிங் ஸ்பாயிங்காக அது இருக்கிற என்விரான்மெண்ட்லேருந்து வேற ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு ஆனால் அதுவுமே அக்வாட்டிக் தான் ஓகேவா அனட்ரோமஸ் மைக்ரேஷன் அதனால ஸ்பாயிங்காக இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுறதுனால இதை என்ன மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அனட்ரோமஸ் மைக்ரேஷன் ஆஃப்டர் ஸ்பாயிங் ஸ்பாயிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதாவது ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்லேருந்து இன்னொரு அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்டுக்கு மாறினதுக்கப்புறமா ஸ்பாயிங் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்ச நாள்லேயே அது இறந்துடும் இறந்ததுக்கப்புறமா த லார்வே நத்திங் பட் த அமோசீட்
ஆஃப்டர் மெட்டமார்ஃபோசிஸ் மெட்டமார்ஃபோசிஸ் நடந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் அதோடைய பழைய இடத்துக்கே போயிடும். ஓகேவா? அக்வாட்டிக் லெவல்லேருந்து ரிவர் லெவலுக்கு வந்து ரிவர் லெவல்லேருந்து கொஞ்ச நாள்லேயே இறந்து போய் அதோடைய லார்வல் லெவல் மறுபடியும் ஓஷனுக்கே மாறுறது. ஓகேவா? ஸோ லார்வே அம்னோசிட் ஆஃப்டர் மெட்டமார்ஃபோசிஸ் மெட்டமார்ஃபோசிஸ் நடந்ததுக்கு அப்புறமா ரிட்டர்ன் டு த ஓஷன். என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Pteromyzon, lamprey and myxine, hagfish. Okay, va. Next pathinga chondrichthyes. Class chondrichthyes, nothing but chondros, cartilage, ichthyes, fish. Okay, va. Cartilaginous fish. See, they are marine fishes. Marudina, aquatica, terrestrial. Marine fishes with cartilaginous endoskeleton. Endoskeleton is made up of what type of tissue? Abdin pathina, cartilaginous endoskeleton. Notochord, epdi irukuma, illa maatri amaikapaduma. Paru, notochord is persistent throughout the life. Vaazhnaal mulukkavume notochord, notochord agave irukum. Then skin is tough, covered by a dermal placoid scale. Adudaiya skin vandu எது மூலமா கவர் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கேல்ஸ். அந்த ஸ்கேல் என்னன்னு சொல்றாங்கன்னா பிளக்காய்ட் ஸ்கேல். அண்ட் த கார்டல் ஃபின் இஸ் ஹெட்ரோசீரல். அந்த ஃபின் வந்து ஹெட்ரோசீரல் அப்படின்னு சொல்றாங்க. தட் மீன்ஸ் ஏசிமெட்ரிக்கல் போத் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல். இன்டர்னலாகவும் சரி எக்ஸ்டர்னலாகவும் சரி ஏசிமெட்ரிக்கலாக இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம என்னன்னு சொன்னோம் பைலேட்ரல் ஏசிமெட்ரிக்கல் சொன்னோம் இல்லையா. ஆனால் எங்கே பாரு இது ஏசிமெட்ரிக்கல். தென் மவுத் இஸ் லொக்கேட்டட் வென்ட்ரலி. மவுத் வந்து எப்படி இருக்குமா கீழ்பக்கமா வென்ட்ரலி. அண்ட் த டீத் modified. பல்லு வந்து மாடிஃபை ஆயிருக்கு. என்னவா மாடிஃபை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளக்காய்ட் ஸ்கேல் விச் ஆர் பேக்வார்ட்லி டைரக்டர் பின்பக்கமாக நோக்கி இருக்கும். விச் ஆர் பேக்வார்ட்லி டைரக்டட் தேர் ஜாஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். அதோடைய ஜாஸ் வந்து வெரி பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆர் ப்ரிடேஷியஸ் அனிமல் நத்திங் பட் தான் ப்ரிடேஷியஸ் அனிமல். அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் டிஃப்ரென்ஸ். அது ரெஸ்பிரேஷன் எது மூலயமா நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேமன்லி ஃபார்ம் கில்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்னது கில் ஸ்லிட்டா கில் கிளஃப்டான்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஆனால் இங்கே வந்து நேரடியாகவே கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ எந்த மாதிரியான கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேமன்லி ஃபார்ம் கில்ஸ் அப்படின்னா வித்தவுட் ஓபர்குலம் கில் கவர். தென் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசோநெஃப்ரிக் கிட்னிஸ் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே டூ லேயர் த்ரீ லேயர் சொல்லியிருந்தோம் இல்லையா. அதில் த்ரீ லேயரில் மீசோ லேயர்லேருந்து மீசோடெர்ம்லேருந்து ப்ரொடியூஸ் ஆன கிட்னி. ஸோ மீசோநெஃப்ரிக் கிட்னி. தென் டூ சாம்பர்டு ஹார்ட். ஹார்ட் வந்து ஃபோர் சாம்பரா த்ரீ சாம்பரா டூவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ சாம்பர்டு ஹார்ட். தென் கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ் ஆர் யூரியோடெலிக். யூரியோடெலிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யூரியாவை ஸ்டோர் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஃபிஷஸ் ஆர் யூரியோடெலிக் அண்ட் ஸ்டோர் யூரியா இன் தயர் பிளட். எதில் ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்டில். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா to maintain osmotic concentration of the body fluid. அதோட body fluid ல ஏற்படுற osmotic concentration maintain பண்றதுக்காக blood ல யூரியாவை ஸ்டோர் பண்றதுனால இந்த cartilaginous fishes வந்து யூரியோடெலிக் அப்படினு சொல்றாங்க. Then they are poikilothermic also. இத என்னனு சொல்றாங்கன்னா poikilothermic அப்படினு சொல்றாங்க. Once again திரும்ப திரும்ப போயிட்டு பாருங்க poikilothermicனா என்ன? Poikilothermicல என்ன அப்படினு பார்த்தோம்னா viviparous. Then sexes are separate. அதாவது மேல் ஆர்கன் தனியாக இருக்குது ஃபீமேல் ஆர்கன் தனியாக இருக்குது. இதில் மேல் ஃபிஷில் பார்த்தீங்கன்னா மேல் பெல்விக் ஃபின்ஸ் பியர் கிளாஸ்பர்ஸ் டு எய்ட் இன் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். அதாவது ஃபெர்டிலை அப்போ இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் ஃபெர்டிலைசேஷன் வந்து இன்டர்னலா இல்லை எக்ஸ்டர்னலா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஸ்க்லாலியோடான். இதை வந்து ஷார்க்னு சொல்கிறோம் காமன் இங்கிலீஷில். தென் ட்ரைகான். தென் ஸ்டிங்ரே. அதோடைய காமன் இங்கிலீஷ் டேம் வந்து ஸ்டிங்ரே. தென் பிரிஸ்டிஸ். எக்ஸாம்பிள் சாஃபிஷ். இது எல்லாமே வந்து அதோடைய எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாரு ஆஸ்டிக்டைஸ். ஆஸ்டியான் நத்திங் பட் த போன். இக்தைஸ் இஸ் நத்திங் பட் த ஃபிஷ். அது என்ன ஆஸ்டிக்டைஸ்? இட் இன்க்ளூட் போத் மரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ். இதில் பார்த்தீங்கன்னா மரைன் வாட்டர் ஃபிஷ்ஷும் இருக்குது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷும் இருக்குது வித் போனி எண்டோஸ்கெலிட்டன். எண்டோஸ்கெலிட்டன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன். ஓகேவா? போனி எண்டோஸ்கெலிட்டன் அண்ட் ஸ்பிண்டில் ஷேப்டு பாடி. அதோடைய பாடி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஷேப்டு. தென்
அதோடைய ஸ்கின் வந்து எதால கவர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்கின் இஸ் கவர்டு பை கேனாய்ட் சைக்ளாய்ட் தென் ஸ்டீனாய்ட் ஸ்கேல்ஸ் தென் ரெஸ்பிரேஷன் இஸ் பை 4 பேர் ஆஃப் ஃபிலமெண்டல் கில்ஸ் இதுலேயும் ரெஸ்பிரேஷன் வந்து கில்லால தான் அங்கே எத்தனை பேர் பார்த்தோம் 12 இங்கே பார்த்தீங்கன்னா 4 பேர் ஆஃப் ஃபிலமெண்டல் கில்ஸ் அண்ட் இஸ் கவர்டு பை அ ஓபர்குலமான இதர் சைட் ரெண்டு பக்கமுமே கில் ஆனது ஓபர்குலமால கவர் பண்ணப்பட்டிருக்கும் தென் ஏர் பிளாடர் இஸ் பிரசன்ட் வித் ஆர் வித்தவுட் எ கனெக்ஷன் டு த கட் அதாவது கட் கூட கனெக்ட் ஆகியோ கனெக்ட் ஆகாமலோ ஏர் பிளாடர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் இட் ஹெல்ப்ஸ் இன் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த ஏர் பிளாடர் அப்படின்னு பார்த்தோன்னா கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் அதனால இது என்னன்னு சொல்றாங்கன்னா லங் ஃபிஷஸ் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் ஃபார் மெயின்டைனிங் பயோயான்சி அதாவது அந்த மிதக்கிற தன்மைக்காக அந்த பயோயான்சியை மெயின்டைன் பண்றதுக்காக இன் மோஸ்ட் ஆஃப் த ரே ஃபின்ட் ஃபிஷஸ் அந்த கேரக்டர் இருக்கு இந்த பயோயான்சியை நீங்க நோட் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக தென் தே ஹாவ் ஏ வென்ட்ரலே பிளேஸ்டு 2-chambered ஹார்ட் அதுக்கும் 2-chamber தான் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் ஏற்கனவே சொன்னது தான் இங்கே டார்சலுக்கு வேலையே கிடையாது நம்ம எப்போ கார்டேட்டாக வந்துட்டோமோ ஹார்ட் ஆனது என்னது தான் வென்ட்ரலி பிளேஸ்டு தான் ஓகேவா வென்ட்ரலி பிளேஸ்டு அது எத்தனை சேம்பர் மட்டும் நீங்கள் நோட் பண்ணால் போதும் ஸோ ஹியர் 2-chambered ஹார்ட் தென் எக்ஸ்க்ரீட்ரி ஆர்கன் இங்கே இவ்வளோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வரைக்கும் கிட்னி இங்கே என்ன கிட்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மீசோடர்மில் உருவான கிட்னி தான் ஸோ மீசோனெஃப்ரிக் கிட்னி அண்ட் ஆர் ஆம்னோடெலிக் அதாவது இதுலேயும் வந்து அமோனியா தான் வேஸ்ட் மெட்டீரியலாக இருக்குது ஆம்னோடெலிக் ப்ரெசன்ஸ் ஆஃப் வெல் டெவலப்டு லேட்ரல் லைன் சென்ஸ் ஆர்கன் இதில் சென்ஸ் ஆர்கன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அதுவும் எப்படின்னா லேட்ரல் லைன் சென்ஸ் ஆர்கன் இங்கே பார்த்தீங்கன்னா செக்ஸஸ் ஆர் செப்பரேட் அதாவது மேல் ஆர்கன் தனியாக ஃபிமேல் ஆர்கன் தனியாக ஃபெர்டிலைசேஷன் வெளியே நடக்குது எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இஸ் சீன் அண்ட் மோஸ்ட் ஃபார்ம் ஆர் ஓவி பேரஸ் அதிகபட்சமாக எல்லாமே என்னமா ஓவி பேரஸ் இதில் என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோசீட்டர்ஸ் அதாவது ஃப்ளையிங் ஃபிஷ் தென் ஹிப்போகேம்பஸ் சீஹார்ஸ் தென் லாபியோ ரோஹு தென் கட்லா அதுலேயும் இங்கிலீஷ் டேமும் கட்லா தான் தென் எக்னேஸ் சக்கர் ஃபிஷ் தென் டிரோஃபைலம் ஏஞ்சல் ஃபிஷ் அப்போ ஒரு வழியாக நம்ம நமக்கு தெரிஞ்ச கேரக்டருக்கு வந்துட்டோம் ஆம்ஃபிபியா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆம்ஃபி அப்படின்னு நம்ம காதில் வாங்கிட்டனாலே என்ன சொல்லுவோம் லேண்ட்லேயும் இருக்கும் வாட்டர்லேயும் இருக்கும் அதே விஷயத்தை தான் நம்ம இங்கே திரும்பவும் பார்க்க போகிறோம் ஓகேவா ஆம்ஃபிபியன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் வெர்டெப்ரேட் அண்ட் டெட்ராபோட்ஸ் டு லிவ் இன் போத் அக்வாட்டிக் ஆஸ் வெல் ஆஸ் இன் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தது எங்கே வாட்டரில் தான் ஓகேவா ஆம்ஃபிபியாவை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்ம லேண்டு வாட்டர் ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்து பார்க்குறோம் ஓகேவா ஸோ டெட்ராபோட்ஸ் அதை விட ஒரு முக்கியம் இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து என்னது டெட்ராபோட்ஸ் இது வந்து அக்வாட்டிக் வாட்டர்லேயும் இருக்கும் தென் டெரஸ்ட்ரியல் லேண்ட்லேயும் இருக்கும் தென் தே ஆர் பொய்க்ளோதெர்மிக் அதே கேரக்டர் தான் இதுவும் பொய்க்ளோதெர்மிக் தான் தேர் பாடி இஸ் டிவிசிபிள் இன் டு ஹெட் ட்ரங்க் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஹாவ் 2 பேர் ஆஃப் லிம்ஸ் அதோடைய பாடி இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாடியை வந்து யாருமே டிவைட் பண்ணல நேராகவே டிஷ்யூ அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே பாடியை வந்து ஹெட்டாகவும் ட்ரங்காகவும் வந்து டிவைட் பண்ணுறாங்க மோஸ்ட் ஆஃப் தெம் ஹாவ் 2 பேர் ஆஃப் லிம்ஸ் அதுக்கிட்ட வந்து என்ன இருக்குமா 2 பேர் ஆஃப் லிம்ஸ் வந்து இருக்குமா ஒரு பேர் எதுக்கு இன்னொரு பேர் எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கணும் அது வந்து பின்னாடி பார்க்கலாம் 2 பேர் ஆஃப் லிம்ஸ் இருக்குது அந்த லிம்ஸ் கூடவே டெய்ல் மே ஆர் மே நாட் பி ப்ரெசன்ட் டெய்ல் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் தென் தயர் ஸ்கின் இஸ் ஸ்மூத் அதோடைய ஸ்கின் வந்து ஸ்மூத்தாகவும் இருக்கும் ரஃபாகவும் இருக்கும் மாய்ஸ்ட் ஈரமாகவும் இருக்கும் பிக்மெண்டடாகவும் இருக்கும் கிளாண்டுலாலாகவும் இருக்கும் ஒன்றுமே இல்லை தண்ணியில் இருந்தால் இப்படி இருக்கும் தரையில் இருந்தால் இப்படி இருக்கும்ன்றது தான் அப்போ அது ஸ்மூத்தாகவும் இருக்கலாம் ரஃபாகவும் இருக்கலாம் ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் இருக்கலாம் வாட்டராகவும் இருக்கலாம் ஆயிலியாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி எப்படி வேணாலும் அது இருக்கிற ஏரியாவை பொறுத்து தான் ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க அது என்னது வாட்டர்லேயும் இருக்கும் லேண்ட்லேயும் இருக்கணும் அப்போ லேண்டில் இருந்துன்னா எப்படி இருக்கும் வாட்டரில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஸோ ஐஸ் ஹாவ் ஐலிட்ஸ் கண்ணு மூடுற அந்த இமை ஐக்கு வந்து ஐலிட்ஸ் இருக்குது ஏன்னா அது வந்து லேண்டுக்கு வந்துடுது இல்லையா லேண்டுக்கு வருதுன்ற பட்சத்தில் அதுக்கு எல்லா இடத்துக்குமே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை இல்லையா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐயில் ஐலிட்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஐஸ் ஹாவ் ஐலிட்ஸ் தென் அந்த டிம்ஃபானம் ரெப்ரசன்ட் த ஏர் காது இருக்காது அதுக்கு பதிலாக அதை காது வந்து என்னவா மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிம்ஃபானம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேஷன் யாரால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெஸ்பிரேஷன் வந்து கிட்னி மீசோடர்ம்லேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இங்கே பாருங்கள்
எத்தனை பேர் வராங்க அப்படின்னு. கில்ஸ் மூலயமாவும் ரெஸ்பிரேஷன் நடக்கும், லங்ஸ் மூலயமாவும் நடக்கும், ஸ்கின் மூலயமாவும் நடக்கும். ஓகேவா, இந்த மூணு விதமாகவுமே ரெஸ்பிரேஷன் நடக்கும். தென் ஹார்ட் இஸ் 3 சாம்பர், இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 சாம்பர்டு. தென் கிட்னிஸ் ஆர் மீசோனெஃப்ரிக், அதே விஷயம்தான். கிட்னி மூலயமா ரெஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னா கிட்னி வந்து யாரால டெவலப் ஆகுது அப்படின்னா டெவலப்டு ஃப்ரம் த மீசோடம். ஸோ வாட் ஒன்லி கிட்னி இஸ் நோன் அஸ் மீசோனெஃப்ரிக் கிட்னிஸ். தென் செக்ஸஸ் ஆர் செப்பரேட், அதாவது மேல் ஃபீமேல் தனித்தனியாக இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல், இங்கேயும் ஃபெர்டிலைசேஷன் வெளியே தான் நடக்குது. தென் தே ஆர் ஓவிபேரஸ், எக் லேயிங் அனிமல். அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட், டெவலப்மெண்ட் வந்து இன்டைரக்ட் தான். அதாவது அது ப்ரொடியூஸ் பண்ணுற நார்மல் ஸ்டேஜுக்கும் அதுக்கு இருக்கிற டெவலப்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதான் டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். தே ஷோ ஹைபர்னேஷன் அண்ட் எஸ்டிவேஷன், அதாவது ஹைபர்னேஷன் இருக்குது. ஹைபர்னேஷன் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிவேஷனில், அதாவது என்ன சொல்கிறது, முடியாத காலகட்டத்துலேயும் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற காலகட்டத்துலேயும் அது சர்வைவ் பண்ணுறதுக்காக அதுக்கு அதை தன்னை பாதுகாக்கிற விஷயம் அதுக்கிட்ட இருக்குது. அதை தான் வந்து ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைபர்னேஷனில் எதில் அது பாதுகாத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வைஸ். ஓகேவா, அது வந்து எஸ்டிவேஷன். ஓகேவா, இதில் என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஃபோ, டோடு, ராணா ஃப்ராகு, தென் ஹைலா ட்ரீ ஃப்ராகு, சாலமண்ட்ரா சாலமண்டர், தென் லிக்தோபிஸ், லிம்லெஸ் ஆம்ஃபிபியன்ஸ், இது எல்லாமே வந்து அதோடைய எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பாரு, ரெப்டீலியா. நமக்கு தெரிஞ்சது ரெப்டீலியா பொறுத்த வரைக்கும் ரெப்டைல்ஸ்னால் என்ன, ஊர்வனை. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல வாட்டருக்கு வேலை இருக்கா இல்லை டெரஸ்ட்ரியலுக்கு வேலை இருக்கா இல்லை ரெண்டு இடத்துலையுமே இருக்குமா அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா தே ஆர் மோஸ்ட்லி டெரஸ்ட்ரியல் அனிமல், அதிகபட்சமாக லேண்ட் லிவிங் அனிமல் தான். எங்கேயோ ஒரு சிலது வாட்டராக இருக்கும். அண்ட் தேர் பாடி இஸ் கவர்டு பை அ ட்ரை. அப்போ லேண்ட் லிவிங் அப்படின்னு சொல்லும் போதே அதோடைய பாடி வந்து ட்ரையாக இருக்குமா வெட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா covered by dry and cornified skin. அதோடைய skin எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cornified with epidermal scales. அந்த எபிடர்மல் ஸ்கேல்ஸ் வந்து ஸ்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் ரெப்டைல்ஸ் ஹாவ் 3 சாம்பர்டு ஹார்ட். இதுக்கும் என்னதான், ஹார்ட் வந்து 3 சாம்பர்டு தான், பட் 4 சாம்பர்டு இன் க்ரொக்கோடைல். அந்த ஊர்வனையிலேயே 3 சாம்பர்டு இல்லாமல் க்ரொக்கோடைலுக்கு மட்டும் 4 சாம்பர்டு இருக்குது. ஆல் ஆர் கோல்டு பிளட்டட். இதுக்கு முன்னாடி அக்வாட்டிக்னு பார்த்துட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து பிளட் வந்து எப்படி, இங்கே பிளட் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டு பிளட்டட் ஆம்லியாட்ஸ், அதாவது பொய்க்ளோதெர்ம்ஸ். தென் ஏன்னா அங்கே பொய்க்ளோதெர்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளட் வந்து ஹாட்டாக இருக்கும் அப்படின்றது தான். இங்கே பொய்க்ளோதெர்மா பொறுத்த வரைக்கும் இது வந்து கோல்டு பிளட்டட் ஆம்னியோட்ஸ். தென் மோஸ்ட் ரெப்ளைட் லே கிளிடோயிக் எக்ஸ். இங்கே வந்து கிளிடோயிக் எக்ஸ், அதாவது ஷெல்டா வித்தவுட் ஷெல்லா, அதுதான் கிளிடோயிக் எக் வித் எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரேன். எம்பிரியானிக் மெம்பரேன் வந்து ஏற்கனவே இருக்கிறத விட எக்ஸ்ட்ராவும் இருக்குது. என்னென்ன அந்த மாதிரி வித்தியாசமான எம்பிரியானிக் மெம்பரேன் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது, தட் மீன்ஸ் ரெப்டைல்ஸுக்குன்னு எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆம்னியான், அலன்டாய்ஸ், காரியான் அண்ட் யோக்ஸாக், இது எல்லாமே வந்து எம்ப்ரியானை சுற்றி ப்ரொடியூஸ் ஆகிற எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன். தென் எக்ஸ்க்ரீஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டானெஃப்ரிக். இதுக்கு முன்னாடி வரைக்கும் மீசோனெஃப்ரிக் கிட்னின்னு பார்த்தோம், இங்கே இது வந்து மெட்டானெஃப்ரிக் கிட்னி அண்ட் ஆர் யூரிகோடெலிக் செக்ஸஸ். செக்ஸஸ் அது மட்டும் இல்லாமல் யூரிகோடெலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து செக்ஸஸ் வந்து செப்பரேட்டாக இல்லை ஈவனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் செக்ஸஸ் வந்து செப்பரேட் வித் வெல் மார்க்டு செக்ஷுவல் டைமார்ஃபிசம். வெல் மார்க்டு செக்ஷுவல் டைமார்ஃபிசம்னா இதுதான் மேல் இதுதான் ஃபீமேல் அப்படின்னு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கிற வெல் மார்க்டு செக்ஷுவல் டைமார்ஃபிசத்தை இங்கே பார்க்கலாம். தென் ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல், அதாவது பாடிக்கு உள்ளதான் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. தட் மீன்ஸ் மேல் பார்ட்டும் ஃபீமேல் பார்ட்டும் இணைஞ்சு நடக்கிற அந்த ரீப்ரொடக்ஷன், அந்த ஃபெர்டிலைசேஷன் வந்து பாடிக்கு உள்ள நடக்குது, டேக்ஸ் பிளேஸ் அண்ட் ஆல் ஓவிபேரஸ். அதே மாதிரி இதுவும் எல்லாமே வந்து என்ன தான், ஓவிபேரஸ் தான். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள், சிலோன் டர்டில், தென் டெஸ்டுடோ டாட்டாய்ஸ். டர்டில்னா என்ன, டாட்டாய்ஸ்னா என்ன, ஒன்றும் கிடையாது. அது வாட்டர் லிவிங், இது வந்து லேண்ட் லிவிங். அதுக்கு வாட்டர் லிவிங்க்கு ஏற்ற மாதிரி அதோடைய பாடி இருக்கும், இது லேண்ட் லிவிங்க்கு ஏற்ற மாதிரி இதுக்கு பாடி இருக்கும். ஓகேவா, ஸோ டர்டில் டாட்டாய்ஸ், தென் ஹெமிடாக்டிலஸ் ஹவுஸ் லிசார்ட் வீட்டில் இருக்கிறது, தென் சாம்லியான் ட்ரீ லிசார்ட், தென் கேலூட்ஸ் கார்டன் லிசார்ட், தென் ட்ராகோ ஃப்ளையிங் லிசார்ட், தென் க்ரொக்கோடிலஸ் crocodile, then poisonous snake naja nothing but cobra. Okay va, then bangrus crate
தென் வைப்ரா வைப்பர் இது எல்லாமே வந்து இதுக்காக இருக்கிற தட் மீன்ஸ் ரெப்டைல்காக இருக்கிற எக்ஸாம்பிள். இங்கே பாரு நான் ஏற்கனவே சொன்னது தான் டர்டில் டர்டைஸ் ரெண்டுமே ஆமை தான். இது வந்து வாட்டர் லிவிங், இது வந்து லேண்ட் லிவிங். அப்போ வாட்டர் லிவிங்க்கு ஏற்ற மாதிரி இதோடைய பாடி இருக்கும், லேண்ட் லிவிங்க்கு ஏற்ற மாதிரி இதுக்கு இதோட பாடி இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை தான் அதுக்கு வந்து அங்கே ஸ்பெஷல் பண்ணி சொல்லுவாங்க. பாரு டர்டில் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் தேர் லைஃப் இன் வாட்டர், கேரபைஸ் இஸ் லேட்ரலி கம்ப்ரஸ்ட். இந்த கேரபைஸ் வந்து லேட்ரலி அழுத்தமாக தட்டையாக இருக்கும், ஓகேவா? அண்ட் ஸ்ட்ரீம்லைன்ட், மோஸ்ட்லி லிவ் இன் வாட்டர் அண்ட் ஆர் ஆல்வேஸ் ஃபவுண்ட் நியர் இட். ஒன்று வாட்டருக்குள்ளேயே இருக்கும் இல்லை வாட்டர் இருக்கிற இடத்துலையே இருக்கும், ஓகேவா? மோஸ்ட்லி லிவ் இன் வாட்டர் ஆர் ஆல்வேஸ் ஃபவுண்ட் நியர் இட். மோஸ்ட் ஆஃப் தெம் ஹாவ் வெப்டு ஃபீட். அது வாட்டர்லேயே இருக்கிறதுனால அதுக்கு அந்த நெயில்ஸு அந்த மாதிரி ஃபீட்லாம் எதுவும் தேவையில்லை. அந்த ஸ்விம் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும் இல்லையா, அதனால அதோட ஃபீட் வந்து வெப்டு ஃபீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நம்ம டாட்டாய்ஸ்ன்ற ஒரு லேண்டில் இருக்கிறவர். ஸோ டாட்டா ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் தேர் டைம் இன் லேண்ட், அதனால் கேரபைஸ் அதோடைய அந்த கேரபைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி டோம் ஷேப்டு. தென் தீஸ் ஆர் ப்ரைமரிலி டெரஸ்ட்ரியல். ஆரம்பத்துலேருந்தே அது எங்கே தான் இருக்கும், நிறையில தான் இருக்கும் டெரஸ்ட்ரியல். அதனால அதோடைய ஃபீட் இங்கே இவருக்கு வெப்டு ஃபீட்னா இவரோட ஃபீட் வந்து ஷார்ட் ஸ்டர்டி வித் பெண்ட் லெக்ஸ். அதோடைய லெக்ஸ் வந்து பெண்டாக, அதாவது நடந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி, ஓகேவா? அப்போ இருக்கிற ஹேபிட்டுக்கு வாழற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு அனிமலும் அதோடைய பாடியை வந்து மாற்றி அமைச்சிருக்கும், ஓகேவா? தென் கிளாஸ் ஏவ்ஸ். ஏவ்ஸ்னால் என்ன? நத்திங் பட் த பேர்ட். பாரு ஏவ்ஸ் ஆர் காமன்லி நோன் அஸ் பேர்ட்ஸ். எல்லா வகையான பறவையும் சயின்டிஃபிக் டேர்மில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவ்ஸ். பாரு த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் ஆஃப் த ஏவ்ஸ் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெதர். பறவைனால என்ன இருக்கும், ரெக்கம் இருக்கும், ஃபெதர் அண்ட் த எபிலிட்டி டு ஃப்ளை. எல்லா பறவைக்குமே பறக்கிற ஒரு ஹேபிட் இருக்குது, ஓகேவா? எபிலிட்டி டு ஃப்ளை. ஆனால் ஒரு சில பறக்க முடியாத பறவையும் இருக்குது, எக்ஸப்ட் ஃபார் ஃப்ளைட்லெட்ஸ் பேர்ட்ஸ். யார் யார்? ஆஸ்ட்ரிச், கிவி, பென்குயின், இந்த மாதிரி ஒரு சில பேர்ட்ஸ். தென் இந்த ஃபோர் லிம்ஸ், அதில் எது வந்து ஃபெதராக மாறியிருக்கு? ஃபோர் லிம்பா, ஹிண்ட் லிம்பா? ஏன்னா டூ பேர் ஆஃப் லிம்ஸ்னு ஏற்கனவே நம்ம ரெப்டைல்ஸில் பார்த்துட்டோம் இல்லையா, ஆம்ஃபிபியாவில் பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த டூ பேர் ஆஃப் லிம்ஸில் ஃபஸ்ட்டு பேர் ஆஃப் லிம்ஸ் வந்து ஃபோர் லிம்ஸ், அந்த ஃபோர் லிம்ஸு. இப்போ செகண்ட் பேர் ஆஃப் லிம்ஸ் வந்து ஹிண்ட் லிம்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் இந்த ஃபோர் லிம்ஸ் தான் இந்த பேர்டுக்கு என்னவா மாறியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விங்ஸாக, அதாவது ஃபெதராக மாறியிருக்கு. ஃபோர் லிம்ஸ் ஆர் மாடிஃபைட் இன் டு விங்ஸ் அண்ட் த ஹிண்ட் லிம்ஸ் பின்னங்கால் பின்னாடி இருக்கிற லிம்ஸ் வந்து என்னவா மாறியிருக்குன்னா அடாப்டட் ஃபார் வாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங், பர்ச்சிங். இது எல்லாத்துக்குமே தேவைப்படுறது பின்னாடி இருக்கிற ஹிண்ட் லிம்ஸ், ஓகேவா? முன்னாடி இருக்கிற ஃபோர் லிம்ஸ் பறக்கிறதுக்கும் பின்னாடி இருக்கிற ஹிண்ட் லிம்ஸ் நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, கொத்துறதுக்கு, அது எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படுது. த ஸ்கின் இஸ் ட்ரை. அதோடைய ஸ்கின் எப்படி இருக்கும், டெரஸ்ட்ரியல் அப்படின்னு வந்துட்டாலே ஸ்கின் வந்து எப்பயுமே என்ன தான், ட்ரை தான் அண்ட் டிவைட் ஆஃப் கிளாண்ட்ஸ். அதோடைய ஸ்கின்னில் வந்து என்னெல்லாம் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாண்ட்லாம் இருக்காது, ஆனால் எக்ஸப்ட் த ஆயில் கிளாண்ட் அண்ட் ப்ரீன் கிளாண்ட். இந்த ஆயில் கிளாண்ட் ப்ரீன் கிளாண்ட் மட்டும் டெய்லோடைய பேஸில் வந்து இருக்குது, ஓகேவா? தென் ஸ்கெலிட்டன் வந்து என்ன, எண்டோ ஸ்கெலிட்டனா எக்ஸோ ஸ்கெலிட்டனா ரெண்டுமே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோ ஸ்கெலிட்டன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எபிடர்மல் ஃபெதர், ஸ்கேல்ஸ், கிளால்ஸ் சாரி கிளாஸ் ஆன் லெக் அண்ட் த ஹார்னி கவரிங் ஆன் த பீக். அது கூடவே எண்டோஸ்கெலிட்டன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஓசிஃபைடு. ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸோஸ்கெலிட்டன் என்னவாக இருக்குது, எண்டோஸ்கெலிட்டன் என்னவாக இருக்குது. அப்போ எண்டோஸ்கெலிட்டன் ஃபுல்லாகவே வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனி அண்ட் த லாங் போன்ஸ் ஆர் ஹோலோ வித் ஏர் கேவிட்டி. அதோடைய போன் எல்லாமே ஹோலோ ஹோலோவாக இருக்கும், ஏர் கேவிட்டி. அப்போ தானே பேர்டால் ஈஸியாக பறக்க முடியும். ஸோ ஹோலோ வித் ஏர் காவிட்டிஸ் நியூமேட்டிக் போன்ஸ். தென் த பெக்டோரல் மசில்ஸ் ஆஃப் ஃப்ளைட், அதோடைய மசில் அந்த பேர்டுக்கு இருக்கிற மசில் எல்லாமே எந்த மாதிரியான மசிலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெக்டோரல் மசில் ஆஃப் ஃப்ளைட். தட் மீன்ஸ் பெக்டோரல் இஸ் மேஜர் அண்ட் பெக்டோரல் இஸ் மைனர் ஆர் வெல் டெவலப்டு. தென் ரெஸ்பிரேஷன் இஸ் பை காம்பாக்ட் எலாஸ்டிக் ஸ்பான்ஜி லங்ஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ் வழியாக. அதோடைய லங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பாக்டாக, எலாஸ்டிக்காக, ஸ்பாஞ்சியாக இருக்கும். தென் தே ஆர் கண்டினியூஸ் வித் ஏர் சாக்ஸ் டு சப்ளிமெண்ட் ரெஸ்பிரேஷன். அது எல்லாமே வந்து ஏர் சாக்ஸால் கண்டினியூ ஆகிருக்கும். த ஹார்ட் இஸ் ஃபோர் சாம்பர். அதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் த்ரீ சாம்பர்டு, க்ரொக்கோடைலுக்கு தான் வந்து ஃபோர் சாம்பர்னு பார்த்தோம் இல்லையா. இங்கே பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் வந்து என்னவா,
4-chambered, then AIFs are homeothermic, then migration and parental care is well marked. Migration, அதாவது ஒன்று சேருது அந்த parental care இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். Then urinary bladder is absent. அதாவது சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா நமக்கு வந்து யூரிக் வேஸ்ட் தனியாக வரும், தென் ஃபுட் வேஸ்ட் தனியாக வரும் மற்ற ஆர்கனைசம்லாம். ஆனால் பேர்டை பொறுத்த வரைக்கும் யூரினர் அதாவது யூரின் தனியாக மற்ற எக்ஸ்க்ரீட்ரி வேஸ்ட் தனியாக அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேவா? ஸோ யூரினரி பிளேடர் இஸ் ஆப்சண்ட், தென் செக்ஸஸ் ஆர் செப்பரேட் வித் வெல் மார்க்டு செக்ஷுவல் டைமார்ஃபிசம். இங்கேயும் நம்ம மேல் பேர்ட் ஃபீமேல் பேர்ட் அப்படின்னு ரெண்டையும் பார்க்கலாம். தென் இன் மேல் டெஸ்டிஸ் ஆர் பேர்டு. இங்கே மேலே பொறுத்த வரைக்கும் டெஸ்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்டு. ஆனால் ஃபீமேலில் ரெண்டு இருக்கும். ஓகேவா? ஃபீமேல் ஒன்லி த லெஃப்ட் ஓவரி இஸ் வெல் டெவலப்டு, வைல் த ரைட் ஓவரி இஸ் அட்ரோஃபைட். தென் ஆல் பேர்ட்ஸ் ஆர் ஓவி பேரஸ். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பேர்ட் எல்லாமே என்னதான் ஓவி பேரஸ். தென் எக்ஸ் ஆர் மெகாலிசிதல் அண்ட் கிளீடாய்க், எக்கோடைய கேரக்டர். தென் ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல், ஃபெர்டிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் உள்ளே தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு பாரு, இது ஒரு ஸ்பெஷல் பேர்டை பற்றி சொல்கிறாங்க. சொல்லணும்னா பாய்சனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ பிட்டோஹை டெக்கரஸ் என்னன்னு பாருங்கள். த ஹூடட் பிட்டோஹை இஸ் எ சாங் பேர்ட் ஃபவுண்ட் இன் த ரெயின் ஃபாரஸ்ட், அதாவது ரெயின் ஃபாரஸ்டில் பார்க்குற சாங் பேர்ட், நியூ கினியா இருக்கிறது. ஓகேவா? த ஃபர்ஸ்ட் பாய்சனஸ் பேர்ட் டு பி டாக்குமெண்டட். இதை வந்து என்ன பேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாய்சனஸ் பேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ நியூரோடாக்சின் கால்டு ஹோமோ பேட்ரகோடாக்சின் இஸ் ஃபவுண்ட் இன் இட் ஸ்கின். அதோடைய ஸ்கின்னில் எந்த மாதிரியான டாக்ஸின் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ பேட்ரகோடாக்சின் அண்ட் ஃபெதர். அதோடைய ஸ்கின்லேயும் இருக்குது, ஃபெதர்லேயும் இருக்குது. அதனால நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி இல்லாமல் போகிறது, காசஸ் நம்னஸ் அண்ட் டிங்லிங் இன் தோஸ் டச்சிங் த பேர்ட். அந்த பேர்ட் டச் பண்ணுற பட்சத்தில் நமக்கு என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்னஸ் அண்ட் டிங்லிங், உணர்ச்சி இல்லாமல் போகிறது. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.